பதினெண் சித்தர் திருவடிகள் போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஏற்கனவே ரசமணிகள் பற்றி சொல்லியாச்சு, தகடுகள் செய்கிறத பற்றி சொல்லியாச்சு, உடம்பை சுத்தி பண்ணுறதை பற்றி சொல்லியாச்சு, சில வகையான ஒரு ஆறு வகையான கற்ப மருந்துகள் பற்றி பேசியிருக்கிறோம். அடுத்தது குரு மந்திரம் சொல்லியிருக்கிறோம், குலதெய்வ சித்தி எப்படி எடுக்கணுன்றதை சொல்லியிருக்கிறோம். இப்போ இந்த அளவுக்கு நாம் விஷயங்கள் முன்னாடி ஏற்கனவே சொல்லியாச்சு. அதோடைய தொடர்ச்சியாக நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மகாமுனீஸ்வரர் சித்தி. மகாமுனீஸ்வரர் சித்தி பண்ணுறதுனால நமக்கு என்ன லாபம் கிடைக்கும் அப்படின்றத நம்ம முதல்ல பார்த்துடலாம். குறி சொல்லலாம், அதே மாதிரி அஷ்டகர்மம் பண்ண முடியும், ஓரளவுக்கு எப்போவுமே ஒரு பாதுகாப்பாகவே நமக்கு இருக்கும். மெயினாக இந்த நேரத்துலையுமே நமக்கு வந்து ஒரு பாதுகாப்பு தரக்கூடிய ஒரு விஷயம், ஒரு சக்தியாக இருக்கும். அது வந்துட்டு எடுத்த காரியங்களில் வெற்றி நமக்கு கண்டிப்பாக கிடைச்சிட்டே இருக்கும். எல்லா விஷயங்களும் செய்கிறதுக்கு பொதுவாகவே இந்த மகாமுனீஸ்வரர் வந்து, முனீஸ்வர சித்தி வந்து நமக்கு உதவியாக இருக்கும். சரியா, எல்லா விஷயத்துக்குமே முனீஸ்வர சித்தின்றது ஒரு உதவியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். நம்ம அடுத்தடுத்து வந்து மாடன்லேயே நிறையா மாடன்கள் இருக்குது. அதே மாதிரி கருப்பசாமி, ஐயனார் மாதிரி நிறையா, மதுரை வீரன், இந்த மாதிரி நிறையா தெய்வ தேவதைகளோட தேவதா சித்திகளை பற்றியெல்லாம் நம்ம வரிசையாக பார்க்க போகிறோம். அந்த வகையில் முதல்ல நம்ம பார்க்குறது மகாமுனீஸ்வரருடைய சித்தி முறை. அப்போ இந்த மகாமுனீஸ்வரர் வந்துட்டு அஷ்டகர்மம் நமக்கு பண்ணலாம். இதுக்கு நமக்கு என்னென்ன தேவை, இது நம்ம டைரெக்டாக போய் உட்காந்துலாம் வந்து இந்த வீடியோவை பார்த்துட்டு யாரும் ஆரம்பிக்காதீங்க. காரணம், இந்த சக்தி வந்து நம்ம கிட்ட வரும்போது அதை நம்மளால் தாங்க முடியாத சூழ்நிலைகளாக போயிடும். அதனால் இதுக்கு சில முன் ஏற்பாடுகள், முன் தயாரிப்புகள் நம்ம தயாராக இருக்கணும். அது பண்ணிட்டு தான் நம்ம வந்து கண்டிப்பாக பண்ணணும். அதை ரொம்ப கவனமாக ஞாபகம் வச்சுங்க. எந்த ஒரு சித்தியையும் போயிட்டு உடனே போய் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் போயிடாதீங்க. அதுக்கு தேவையான விஷயங்களை ஒன்றொன்றா முதல்ல சேகரிக்க ஆரம்பிங்க. எல்லாம் சேகரிச்சுட்டு நமக்கு, நான் இந்த பதிவுகளில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லாமே உங்கள்கிட்ட தயாராக ஆயிடுச்சு, நம்ம எல்லாத்துக்கும் தயாராக ஆயிட்டோம் அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும் அதுக்கப்புறம் இந்த சித்தியை வந்து நீங்கள் வந்து செய்ய ஆரம்பிங்க. சரியா, இதுக்கு அடிப்படையில் முதல்ல நம்ம ஏற்கனவே பல பதிவுகளில் திரும்ப திரும்ப சொல்லியிருக்கிற விஷயந்தான், உங்களுடைய உடம்பையும் உயிரையும் ஆன்மாவையும் மனசையும் முதல்ல சுத்தி பண்ணுங்க. அதுக்கான வழிமுறைகள் என்னன்றதெல்லாம் நம்மளுடைய பதிவில் முன்னாடியே இருக்குது. இதை ஏன் நான் தொடர்ந்து சொல்லிட்டு வரேன் அப்படின்றது உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக அது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். அதனால் அதை எந்த காரணத்தை வச்சும் அதை வந்து விட்டுட்டு நீங்கள் வந்து செய்யாதீங்க. இங்கே நிறையா அதிபுத்திசாலிகள்லாம் வந்து ஒரு யந்திரத்தை போட்டு இதை வச்சுக்கிட்டு, கடலையை வச்சுக்கிட்டு, பொறிக்கடலையை வச்சுட்டு, அவலை வச்சுக்கிட்டு நீ வந்துட்டு பண்ணு, முனீஸ்வரர் ஓடியாந்துருவாங்க, அதை பண்ணிடுவாங்க, இதை பண்ணிடுவாங்க, 48 நாள் பண்ணு, 30 நாள் பண்ணு அப்படின்லாம் சொல்லுவாங்க. நீங்கள் உட்காந்து மற்ற பதிவுகளை பார்த்துட்டு, இந்த பதிவையும் பார்த்துட்டு, நீங்கள் உட்காந்து ஒரு 10 நிமிஷம் அமைதியாக உட்காந்து யோசனை பண்ணுங்கள். அவங்கெல்லாம் சொல்கிற மாதிரி அப்படி ஒரு எளிமையாக உடனே பண்ணிட முடியும், ஒரு 48 நாளில் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, கடையில் போய் ஒரு தகடை வாங்கிட்டு வந்து, ஒரு செம்புத்தகடை வாங்கிட்டு வந்து, செம்புத்தகடுன்ற பேரில், அது செம்புத்தகடே முதல்ல கிடையாது, செம்புத்தகடுன்ற பேரில் கடையில் வைக்கிற ஒரு தகடை வாங்கிட்டு வந்து வச்சுக்கிட்டு நாம் வந்து பண்ணிட்டால் அது வந்து சித்தி ஆகிடுமா, அப்போ நம்ம எல்லாமே பண்ணிட முடியுமா, அப்படி இருந்துச்சுன்னா யாராச்சும் இவ்வளோ கஷ்டப்பட வேண்டிய இருக்குமா? இன்றைக்கி லட்சக்கணக்கான மாந்திரிகர்கள்ன்ற பேரில் லட்சக்கணக்கில் இருக்கிறாங்க, ஏன் இன்னும் சொல்லப்போனால் கிட்டத்தட்ட கோடிக்கணக்கில் இருக்கிறாங்க. அப்போது ஏன் அவங்களால எல்லாம் சாதிக்க முடியலை அப்படின்றத தான் நான் திரும்ப திரும்ப நம்ம பதிவில் சொல்லிட்டு வரேன். நாங்கள் பேசுகிறது சில பேருக்கு போர் அடிக்கலாம், சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிட்டுருக்கிறேன். நான் காரணம் இருக்கிறதுனால தான் திரும்ப திரும்ப சொல்லிகிட்ருக்கேன். அது திரும்ப இத்தனை தடவை சொன்னதுக்கப்புறமும்
உங்களுக்கு புரியாமல் தப்பாக பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இதுக்கு நான் பொறுப்பு அல்ல. சரியா? அதனால் தெளிவாக ஒருத்தருக்கு ஒரு விஷயத்தை சொல்லணும்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் தெளிவாக சொல்லிடணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். 100 விஷயத்தை சொல்ல வேண்டியதில்லை, ஒரு விஷயத்தை ஒழுங்காக சொன்னால் போதும்ன்றது என்னுடைய கணக்கு. அதனால தான் நான் ரொம்ப பொறுமையாக விஷயங்களை தெளிவாக ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு முறையும் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறேன். எந்த இடத்துல நமக்கு தவறு நடந்துச்சுன்னா இது ஏன் நிறையா பேருக்கு சித்தி ஆகலை, அல்லது இதில் கோடிக்கணக்கான பேர் முயற்சி பண்ணிட்டு தோற்று எப்படி போனாங்க அப்படின்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னாலே இந்த முறைகள் சரியாக தெரியாமல் போனது தான். சித்தர்கள் எப்போவுமே ஒரு விஷயத்த முதல்ல ஒரு இடத்துல சொல்லிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அதை வந்து திரும்பி எல்லா இடத்துலையும் அதை திரும்ப திரும்ப சொல்ல மாட்டாங்க, இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிற மாதிரி. அப்போது என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க அந்த விஷயத்தை சொல்லாததுனால அதெல்லாம் அவசியம் இல்லையாட்டிருக்கு. நம்ம டைரெக்டாக இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், உடம்பை சுத்தி பண்ணணும், உடல் சுத்தி, மன சுத்தி, ஆத்ம சுத்தி இதெல்லாம் பண்ணணுன்றதை நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறேன். அப்போ இதை சித்தர்கள் திரும்ப திரும்ப எல்லா இடத்துலையும் சொல்லியிருக்க மாட்டாங்க. அதை சித்தி செய் அதை சுத்தி பண்ணக்கூடிய முறையை சொல்லிட்டு எல்லாத்துக்கும் இதை பயன்படுத்திட்டு தான், இதை பண்ணிட்டு தான் நீ பண்ணணும் அப்படின்ற அந்த கண்டிஷன் அங்கேயே சொல்லிட்டு அதோடு அதை விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டாங்க. இப்போ இந்த வீடியோவை நேரடியாக எத்தனையோ பேர் புதுசாக பார்க்கலாம், அல்லது பழைய வீடியோக்கள் பார்த்தவங்க தொடர்ச்சியாக பார்த்துட்ருக்குற நண்பர்கள் பார்த்துட்ருக்கலாம். அப்போ இதில் வந்து ஒரு குழப்பம் வந்துடக்கூடாதுன்றதுனால தான் இந்த விஷயத்தை திரும்பவும் தெளிவுபடுத்துகிறேன். சரியா? ஓகே. இப்போ நம்ம என்னென்ன தயார் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், முதல்ல டைரெக்டாக நாம் முனீஸ்வரன் சித்தி வந்து பண்ணிட முடியாது. அப்போ அதுக்கு முன்னாடி நம்ம சில விஷயங்கள் தயார் பண்ணணும்னு சொல்லியாச்சு. என்னென்ன தயார் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ சில பேருக்கு இதில் ஒரு சந்தேகமெல்லாம், முனீஸ்வரன் சித்தி வந்துட்டு ஆண்கள் மட்டும்தான் பண்ணணுமா அல்லது பெண்கள் பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படின்ற ஒரு சந்தேகம் வரும். கண்டிப்பாக ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, இந்த தேவதா சித்தின்னு சொல்லக்கூடிய, அதாவது முனீஸ்வரன், கருப்பசாமி, ஐயனார், மதுரவீரன், மாடன், இந்த மாதிரியான தெய்வங்களுடைய சித்தியை ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே கண்டிப்பாக உறுதியாக 100% முழு நம்பிக்கையோட கண்டிப்பாக பண்ணி சாதிக்க முடியும். சரியா? அதனால் கண்டிப்பாக இதில் நம்ம எதை வேணாலும் தேர்ந்தெடுக்கலாம். ஐயனாரை தேர்ந்தெடுக்கலாம், கருப்பசாமி தேர்ந்தெடுக்கலாம், மதுரவீரன் தேர்ந்தெடுக்கலாம், மாடனை தேர்ந்தெடுக்கலாம், முனீஸ்வரர் தேர்ந்தெடுக்கலாம், இது மாதிரி நிறைய இன்னும் இருக்கிறாங்க. எல்லாரோட எதுவுமே நான் ஒன்று ஒன்றா பதிவுகள் தர்றேன். அப்போது இதில் என்னென்னா, நமக்கு எது வேணுமோ அதை நாம் கண்டிப்பாக தேர்ந்தெடுத்துக்க முடியும், தவறில்லை. இது ஆம்பளைங்க தான் செய்யணும், இது ஆண்களுக்கு மட்டும்தான் உள்ளது அப்படிலாம் கிடையாது. சரியா? எல்லாருமே செய்யலாம், தவறில்லை. இப்போது எல்லாருமே செய்யலான்னு சொல்லியாச்சு. சரி, இப்போ எப்படி செய்கிறது அப்படின்றதுக்குள்ளார போகலாம். முதல்ல இதுக்கு தயாரெடுப்புகள் கண்டிப்பாக வேணும் அப்படின்றத நான் முன்னாடியே சொல்லிட்டேன். நீங்கள் இந்த சித்தி எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் முதல்ல என்ன பண்ணுங்கன்னா, ஒரு சரியான குருவை நேரில் போய் சந்திச்சு அந்த குருவோடைய ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. தீட்சை இல்லை. தீட்சைன்றது முதல்ல ஒரு பெரிய ஃப்ராடு. சரியா? தீட்சைன்றது ஒரு மனுஷனுக்கு, அதாவது ஒரு மாணவனுக்கு வரக்கூடிய சந்தேகத்தை, அவனுடைய மனசில் இருக்கக்கூடிய 10 விதமான அழுக்குகளை, காமம், குரோதம், கோபம், இப்படி பல விஷயங்கள் இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான 10 விதமான அழுக்குகள், சந்தேகம், இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. இந்த 10 விதமான சந்தேகங்களை ஒரு குருக்கிட்ட போய் உட்கார்ந்து முதல்ல பேசி அந்த சந்தேகங்கள் இதெல்லாம் தீர்த்துக்கிறதுக்கு பேர் தான் தச தீட்சை. தசன்னா 10 விதமான தீட்சை. அதாவது உங்களுக்கு வரக்கூடிய உங்களுடைய உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளாரையும் இருக்கும். இது சில பேர் வெளியில் தெரியும், சில பேருக்கு வெளியில் தெரியாமல் இருக்கும், ஆனால் எல்லாருக்குமே இருக்கும். அப்போது இந்த 10 வகையான குற்றங்களை, குண்மங்களை நாம் களைகிறதுக்கு பேர் தான், நீக்கிறதுக்கு பேர் தான் வந்து என்ன அப்படின்னு சொன்னால் தச தீட்சை அப்படின்னு சொல்லி பேர். தசன்னா 10. அப்போது 10 விதமான இந்த குணங்களை, கெட்ட குணங்களை நிவர்த்தி செய்கிறதுக்கு பேர் தான் தச தீட்சை. அது இல்லாமல் மண்டையில் கை வச்சு முணுமுணுன்னு சொல்லிவிட்டு ஒரு மந்திரத்தை சொல்லிட்டேன், நான் கண்ணிலே பார்த்துட்டு எல்லாருக்கும் தீட்சை கொடுத்துட்டேன், நான் காதிலே கேட்டு எல்லாருக்கும் தீட்சை பண்ணிட்டேன் அப்படிங்கிற விஷயங்கள் முதல்ல போய். சரியா? அதில் நம்ம தெளிவாயிட்டோம். இப்போது நாம் ஒரு இந்த சித்தி எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா, ஒரு சரியான நாளை தேர்ந்தெடுத்து குருவை போய் சந்திங்க. உங்களுக்கு எந்த குரு பிடிக்குதோ, யார் குருவாக நீங்கள் ஏற்றுக்கிறீங்களோ அந்த குருவை போய்
முறைப்படி சந்திங்க. எந்த ஒரு குருவையுமே முறைப்படி சந்திக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால் முறைப்படி நீங்கள் போயிட்டு ஒரு குருவை சந்திங்க. இப்போ நீங்கள் குருவை சந்தித்து அங்கேருந்து வந்து உங்களோட சந்தேகங்கள்லாம் நீக்கி வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், உங்களுடைய உடல் சுத்தி, மன சுத்தி, ஆன்ம சுத்தி, அது எல்லாத்தையும் அந்த சுத்தி முறைகளை நீங்கள் ஆரம்பிங்க. அதே நேரத்தில் குரு மந்திரத்தையும் உபதேசிக்க ஆரம்பிங்க. அதாவது குரு மந்திரத்தையும் ஜபிக்க ஆரம்பிங்க. குருவுக்கான யந்திரம், அது எப்படி பூஜை பண்ணணுன்றதெல்லாம் குரு சித்தி முறைன்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே வீடியோவில் முன்னாடியே இருக்குது, அதில் பார்த்துக்குங்க. சரியா, நான் திரும்ப திரும்ப அதே சொல்லிட்டு உட்காந்துருக்கேன், அதனால் அதெல்லாம் அங்கே போய் பாருங்கள். அதுக்கு அடுத்தது, அது ஓரளவுக்கு உங்களுக்கு சித்தி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால், அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், குலதெய்வ சித்து பண்ணணும். இப்போ ஒருவேளை உங்களுக்கு முனீஸ்வரன் தான் வந்து குலதெய்வமாக இருக்குன்னா, நீங்கள் டைரக்டாகவே குலதெய்வ சித்து தேவையில்லை, நேரடியாகவே விநாயகருக்கு போயிட்டு அப்படியே விநாயகரும் முனீஸ்வரர் சித்திக்கு போயிடலாம். அதை முனீஸ்வரர் மந்திரம் சொல்கிறதுக்கு முன்னாடி விநாயகர் மந்திரம் சொல்லிட்டு பண்ணணும், அவ்வளோதான். விநாயகரை தனியாக சித்தி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. முனீஸ்வரன் உங்களுடைய குலதெய்வமாக இருந்தால் நீங்கள் குரு மந்திரத்தை மட்டும் சித்தி பண்ணிவிட்டு நேரடியாகவே உங்களுடைய மூல மந்திரத்துக்கு நீங்கள் வந்து போயிடலாம். ஒருவேளை உங்களுக்கு குலதெய்வம் வேறையாக இருக்குது, உங்களோட இஷ்ட தெய்வம் வந்து முனீஸ்வரனாக இருக்குதுன்னா, நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா, குலதெய்வத்தை பண்ணிட்டு தான் அடுத்தது இந்த முனீஸ்வரர் மந்திர ஜபத்துக்கு நீங்கள் உள்ளே வரணும். சரியா, இது அடிப்படை. இது தெரியாமல் நீங்கள் பண்ணுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. ஒருவேளை உங்களுக்கு குலதெய்வம் வேறையாக இருந்து முனீஸ்வரன் உங்களுக்கு விருப்பமான தெய்வமாக இருந்து நீங்கள் பண்ணுறதா இருந்துச்சுன்னா, குலதெய்வ சித்து எப்படி எடுக்கணுன்றது ஏற்கனவே முன்னாடி வீடியோவில் நம்ம கொடுத்துருக்கோம். அப்போது உங்களோட உடம்பை சுத்தி பண்ணுறது, குரு மந்திர சித்தி, அதே மாதிரி குலதெய்வ சித்தி, இது மூணுமே நமக்கு முன்னாடியே பதிவில் இருக்குது, அதில் போய் பார்த்துக்குங்க. ஓகே, அதுக்கு அடுத்தது நம்ம அதனால் வந்து இதெல்லாம் முன்னாடியே பதிவில் இருக்கிறதுனால நாம் டைரெக்டாக இதுக்குள்ளார போகிறோம். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, டைரெக்டாக வந்து இந்த மந்திரத்தை ஜபிக்க ஆரம்பிக்கிறேன், இந்த எந்திரத்தை போடுறேன் அப்படின்ட்டு கிளம்பிடாதீங்க. நீங்கள் முறைப்படியே செஞ்சு வாங்க, அப்போ மட்டும்தான் உங்களுக்கு சித்தி ஆகும். அல்லாத ஒரு விதத்தில் சில பேருக்கு சித்தி ஆகலாம். அதனால் ரெண்டு விஷயங்கள் நடக்கலாம். ஒன்று, முன் ஜென்ம கர்மா அடிப்படையில் உங்களுக்கு இது நேரடியாக சித்தி ஆகலாம். சரியா, ரெண்டாவது, ஒருவேளை உங்களுக்கு அது முன் ஜென்ம கர்மா இல்லாமல் உங்களுடைய உபாசனைக்கு நாள இந்த மந்திரங்கள் சித்தியானாலும், இதெல்லாம் ஒரு உக்ரமான தேவதைகள். சரியா, உக்ரமான தேவதாக்கள். அப்போ இவங்களை வந்து நீங்கள் வந்து ஒரு கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு போயிடுச்சு அப்படின்னு சொன்னால், இதனால் உங்களுக்கு கெடுதல் தான் வரும். அதனால் நீங்கள் நினைக்கிற விஷயத்த சாதிக்க முடியாமல் போகலாம். அதனால் என்ன பண்ணுங்கன்னா, முறைப்படியே வாங்க, அது எதாக இருந்தாலும். சரியா, அடுத்தது இன்னொரு சந்தேகம் இதில் வரும். இப்போ முனீஸ்வரன் கருப்பு ஐயனர் இதெல்லாம் நம்ம பண்ணும்போது வந்து நம்ம எங்கேயாச்சும் வெளியில் நிற்கும் போதெல்லாம் சாமி ஆடிடுவோமா, கோயிலுக்கு போனால் சாமி ஆடுவோமானா, கண்டிப்பாக ஆடலாம் மாட்டோம். மந்திர சித்தி முறைகளில் சித்த முறைப்படி நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த விஷயத்துலேயும் நீங்கள் சாமியெல்லாம் ஆட மாட்டீங்க. இது ஆண்களாக இருந்தாலும் அதே தான், பெண்களாக இருந்தாலும் அதே தான். அப்போது அந்த ஒரு பயம் தேவையில்லை. ஏன்னா இப்போ நிறையா பேருக்கு அது ஒரு பிரச்சனையாக தெரியலாம். ஏன்னா நம்ம போயிட்டு எங்கேயாச்சும் நிற்கும் போது சாமி வந்துருச்சுன்னா, நம்ம ஆடிட்டு இருந்தோம்னா பார்க்குறவங்க நம்மளை என்ன நினைப்பாங்க, ஏது நினைப்பாங்க அப்படின்ற மாதிரி. இதில் அந்த மாதிரியான நம்ம சொல்லக்கூடிய முறைப்படி செய்யும்போது அந்த மாதிரியான எந்த பிரச்சனையும் வராது. நீங்கள் விரும்பி அதுக்கான அந்த மூல மந்திரங்களை ஜெபிச்சு கூப்பிட்டால் மட்டுமே அந்த தேவதா வந்து முனீஸ்வரன் வந்து உங்களுக்கு வந்து உதவி பண்ண வருவார். கண்டிப்பாக வேறு எந்த ஒரு கெடுதலும் இதில் நடக்காது, இந்த முறைப்படி செஞ்சால். அடுத்தது இன்னொரு விஷயம், எல்லாருக்குமே இன்னொரு சந்தேகம் திரும்ப திரும்ப கேட்குறாங்க, உடல் கட்டு மந்திரம், திசை கட்டு மந்திரம், அந்த அந்த கட்டு மந்திரம், இந்த கட்டு மந்திரம்லாம் சொல்லுங்கன்னு. அதெல்லாம் அந்த உடல் கட்டு, திசை கட்டு, இதெல்லாம் எப்போ கட்டுவாங்கன்னா, ஒரு செய்வனையோ பில்லியோ சூன்யமோ ஏவலோ ஒரு நபருக்கு, அதாவது ஒருத்தருக்கு கெடுதல் செய்யும் போதோ, ஒரு மாரணம் பண்ணுறோம் ஒருத்தராக, இல்லாத ஒருத்தருக்கு பில்லி சூன்யம் ஏவல் செய்வனை பண்ணுறோம், அப்போ தேவைப்படும். ஏன்னா அந்த பாதிப்பு அப்போ நம்ம அழைக்கக்கூடிய அந்த துஷ்ட தேவதையால் நமக்கு ஏதாச்சும் கெடுதல் வந்துடும். எப்படி நெல்லுக்கு இறைக்கிற நீர் கொஞ்சம் புல்லுக்கும் பாயுமோ, அதே மாதிரி போகிற போக்கில் நமக்கு ஒரு காட்டு காட்டிட்டு போயிடும். அதனால் அதிலிருந்து பாதுகாத்துக்கிறதுக்காக நமக்கு உடல் கட்டு, திசை கட்டெல்லாம் பண்ணுவாங்களே தவிர,
மற்றபடி நமக்கு தேவையில்லை. அடுத்தது எங்கே தேவைப்படும்னா, யாராச்சும் ஒரு நபருக்கு பெரிய அளவில் ஒரு செய்வனையோ பிள்ளையோ சூன்யமே அவள் செய்வனை இந்த மாதிரி ஏதோ ஒன்று இருக்குது பண்ணியிருக்காங்க, அப்போ அதை நீங்கள் சரி பண்ண போகிறீங்க. சரி பண்ண போகும்போது இப்போ சாக்கடை குளோரை இறங்குறோம், அந்த நாத்தம் நம்ம மேலே அடிக்கத்தானே செய்யும். அது மாதிரி சாக்கடை நம்ம சுத்தம் பண்ணத்தான் இறங்குறோம், ஆனால் அந்த நாத்தம் எப்படி நம்ம உடம்புல அடிக்குமோ அதே மாதிரி ஒரு செய்வன பிரச்சனை பிள்ளை சூன்யம் ஏவல் இதெல்லாம் நீங்கள் வந்து சரி பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அப்போது அந்த உடல் கட்டலாம் பண்ணிக்கணும். ஏன்னா அந்த பாதிப்பு நமக்கு வராமல் இருக்கிறதுக்கு. இங்கே நிறையா பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, தெய்வ தேவதையை சித்தி பண்ணுறதுக்கே உடல் கட்டு மந்திரம் பண்ணணும், அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு நினைக்கிறாங்க. உடம்பை நீங்கள் கட்டிக்கிட்டு உங்களுக்குள்ளார, அதாவது திசை கட்டுன்றது உடல் கட்டுன்றது என்னென்னா, உங்கள் எல்லைக்குள்ளார வேறு எந்த ஒரு சக்தியும் உள்ளே நுழையாமல் இருக்கிறதுக்கு தான். அப்புறம் என்ன விளக்கன்னைக்கு நம்ம உட்காந்து இங்கே உட்காந்து மந்திரம் சொல்லணும் இந்த இடத்துல இல்லையா? நம்ம ஒரு சக்தியை நம்மக்கிட்ட வரவழைக்கிறதுக்காகத்தான் நம்ம மந்திரம் ஜபிக்கிறோம், நம்ம ஒரு பூஜை பண்ணுறோம், மந்திரம் ஜபிக்கிறோம், நம்ம அதுக்குள்ள விஷயங்கள்லாம் பண்ணுறோம். அப்போது அது யாருமே உள்ள, இப்போது ஒருத்தரை விருந்துக்கு வர சொல்லியாச்சு, வீட்டுக்குள்ளார உட்காந்துட்டு நான் கதவை இறுக்கி பூட்டிக்கிட்டு நான் உள்ளே உட்காந்துக்கிட்டேன்னா வந்தவனை வெளில நின்று போகிறதுக்கு அங்கேருந்து வர்றான், அதுக்கு எதுக்கு அவனை வர சொல்லணும் இல்லையா? அதே தான் சரியா? அதனால் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த மந்திர பூஜைகளுக்கு உடல் கட்டு மந்திரம், அந்த கட்டு மந்திரம், இந்த கட்டு மந்திரம்லாம் தேவையில்லை. சரியா? முழுமையாக நம்பி நீங்கள் தைரியமாக செய்யணும். அந்த தைரியம் உங்களுக்கு இல்லை அப்படின்னு சொன்னால், இந்த விஷயத்துக்குள்ளார நீங்கள் வர்றதை விட வராமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. அதான் விஷயம். வரணும்னு நினச்சிட்டோம்னா கதை செத்தா தான் சாவுமே, என்ன ஆகிட போகுது? நீங்கள் இப்போ உங்களுடைய உங்களுக்கு ரொம்ப முனீஸ்வரனை பிடிக்கும், அப்போ தான் நீங்கள் இந்த மந்திரம் ஜபிக்க போகிறீங்க இல்லையா? அப்போது முனீஸ்வரன் வந்து ரொம்ப உங்களுக்கு பிடிக்கும், வந்து அடிச்சு கொன்னா கொண்டுட்டு போட்டுமே, அது உங்களை கொல்லணும்னு முடிவு பண்ணிட்டா நீங்கள் ஒரு உடல் கட்டு திசைக்கட்டெல்லாம் போட்டுட்டு உட்காந்தோம்னா உங்களை விட்டுட்டு போயிடுமா? அப்படி நீங்கள் போகிற திசைக்கட்டு உடல் கட்டுக்கெல்லாம் வந்து அது கட்டுப்பட்டு அதை தாண்டி அதால் வர முடியலை அப்படின்னு சொன்னால் அப்புறம் அது என்ன சக்தி இல்லையா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு எல்லாருக்கும். அப்போது என்ன விஷயம்னா, இதெல்லாம் தேவையில்லாமல் நீங்கள் உங்களுடைய நேரத்தை வீணாக்காதீங்க. தேவையாக செய்ய வேண்டிய விஷயங்கள் கடல் அளவுக்கு இருக்குது. ஒரு முனீஸ்வரன் சித்தி எடுக்கிறது, ஏதோ ஓடி போனவொன்னா பாயிண்ட் வர்றது, இன்னும் சில பேர் இந்த சாமியை உடலமில் இறக்குறாங்க, முனீஸ்வரன் இறக்குறாங்க, மாடன் இறக்குறாங்கலாம் நிறையா பெரிய அதிமேதாவிய சித்தர் சித்தர்கள்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியெல்லாம் சாத்தியமே கிடையாது. முதல்ல அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எந்த ஒரு சித்துமே நீங்கள் பயிற்சி எடுத்து அதுக்கப்புறம் அதில் முழுமையாக நம்பிக்கையோடு முயற்சி செய்யும்போது, அதாவது பயிற்சியும் முயற்சியும் மட்டும்தான் உங்களுக்கு அந்த உயர்ச்சியை தருமே தவிர, 10,000 ரூபா கொண்டு போய் கொடுத்துட்டு இந்த எங்கேயோ ஒரு இடத்துலலாம் கொடுக்குறாங்களா 60,000 ரூபாயா, மாடன் இறக்கி விட்றாங்களாம், ஆஞ்சநேயர் இறக்கி விட்றாங்க, அதை இறக்கி விட்றாங்க, இதை இறக்கி விட்றாங்க, துள்ள விட்றாங்க, ஆட விட்றாங்க, அப்படி உங்களுக்குள்ள மன உளவியலாக அந்த விஷயத்தை உள்ள திணிக்கிறது தானே தவிர, உண்மையிலேயே அப்படி ஒரு சக்தியை ஒருத்தன் பிடிச்சி உடம்புக்குள்ளார இறக்க முடியாது. உறுதியா? சரியா? அப்போ இதிலிருந்து என்ன நாம் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னால், இது வரைக்கும் நாம் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், எப்படி இந்த பயிற்சி ஆரம்பிக்கணும்? ஆனால் மாடன் சித்தி இது முனீஸ்வரன் சித்தின்னு சொல்லி போட்டு நீ என்னத்தையோ பேசிட்டு இருக்கியன்னு நிறைய பேர் நாளைக்கு கேட்பீங்க சரியா? ஆனால் இந்த தெளிவு இல்லாமல் நீங்கள் முனீஸ்வரனோ எந்த தேவதையோ தேவதாவையோ தெய்வத்தையோ தேவதையவோ நீங்கள் சித்தி பண்ண முடியாது. சரியா? அப்போது முதல்ல உங்களோட உடம்பை சுத்தி பண்ணணும், குரு மந்திரம் சித்தி பண்ணணும், குலதெய்வத்தை சித்தி பண்ணணும். அதுக்கப்புறம் இதுக்கு இடையில் நீங்கள் என்னென்னா, கர்ப்ப மருந்துகள் ஏதாச்சும் ஒரு கர்ப்ப மருந்தை நீங்கள் தொடர்ச்சியாக சாப்பிட்டு வர்றதுன்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன் இந்த கர்ப்ப மருந்துகளை நம்ம சாப்பிட சொல்கிறாங்க சித்தர்கள்? அப்போ அவங்க என்ன முட்டாளா? ரொம்ப நாளைக்கு உயிரோட வாழ்கிறதுக்காக மட்டும் இல்லை, ஒரு அதீத சக்தி, ஒரு நம்ம உடம்புக்கு சாதாரணமாக தாங்கிறத விட அதிகமான ஒரு பவர் இருக்கக்கூடிய ஒரு சக்தி வந்து நம்மக்கிட்ட இறங்கும் போது, நம்ம உடம்போட சேரும்போது அதை தாங்கிறதுக்கு நம்ம உடம்பை தயார்படுத்தணும், நம்ம உடம்பு வந்து அதுக்கு இருக்கணும். இப்போ ஒரு வீட்டில் ஒரு லைட் இருக்குதுன்னா அதிகமாக டக்குன்னு ஒரு மின்சாரம் வந்துச்சுன்னா அது ஃபியூஸ் போயிடும், அவ்வளோதான் விஷயம்.
அப்போ அங்கே ஒரு கண்டென்சர் வைக்கிறாங்க அல்லது ஒரு ஸ்டெபிலைசர் வைக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்னா, அதீதமாக வரக்கூடிய அந்த சக்தியை உள்வாங்கி அதை தாங்கக்கூடிய அளவுக்கு மட்டும் வெளியேற்றக்கூடிய நிலைமையில் இருக்கிறதுக்கு பேர் தான் ஒரு கண்டென்சர் போடுவாங்க அந்த இடத்துல, அல்லது ஒரு ஸ்டெபிலைசர் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் போடுறாங்க இல்லையா, அது மாதிரி தான் இது வந்துட்டு. இந்த கர்ப்ப மருந்துன்றது ஒரு அதீத சக்தியில் வந்து நம்ம உடம்புல இறங்கும்போது நம்ம உடம்பை பாதிக்காமல் இருக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயந்தான். சரியா? அதனால் கர்ப்ப மருந்துகள் சாப்பிட்டுக்கோங்க. அடுத்தது நீங்கள் தயார் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னாக்க, உங்களுடைய கை அளவுக்கு அரை அடி, அரை அடினா தெரியும் உங்களுடைய கை அரை அடி வர்ற அளவுக்கு கருங்காலில், கருங்காலி வேராக இருந்தால் மிக நல்லது. ஒருவேளை உங்களுக்கு கருங்காலி வேர் அந்த அளவுக்கு கிடைக்கல அப்படின்னு சொன்னால் கருங்காலி கட்டையில், சரியா, கருங்காலி கட்டையில் ஒரு ஆண் உருவம் செஞ்சுக்கோங்க. சரியா? ஒரு கருங்காலி கட்டையில் ஆண் உருவம் செஞ்சுக்கோங்க. சரியா? இது நம்ம, நான் இப்போ சொல்கிற இந்த பதிவில் நம்ம சொல்கிறது எல்லாமே நீங்கள் முன்னாடி தயார் பண்ணி வச்சுக்க வேண்டிய பொருள்கள் தான். அடுத்தது இதுக்கு ஆசனமாக நம்ம பயன்படுத்த போகிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சிகப்பு கம்பளி. சரியா? அடுத்தது இந்த சித்திக்கான மூலிகை பொற்சீந்தில் கொடி அல்லது சீந்தில் கொடி. சரியா? பொற்சீந்தில் அல்லது சீந்தில் ரெண்டுமே பயன்படுத்திக்கலாம். அடுத்தது இதில் நமக்கு மூணு எந்திரம் வரும். இந்த சித்தியில் மூணு எந்திரம் வரும். அந்த மூணு எந்திரம் நான் வீடியோவில் காட்டியிருக்கேன், பார்த்துங்க. ஒன்று சர்வ தேவதா வசிய எந்திரம். இதை நமக்கு கொடுத்தவர் வந்து திருமூலர். சரியா? சர்வ தேவதா வசிய எந்திரம். அடுத்தது பார்த்தீங்கன்னா விநாயகர் எந்திரம். ஏற்கனவே நாம் முன்னாடியே குரு எந்திரம் பண்ணியிருப்போம், குலதெய்வம் பண்ணியிருப்போம், அது பண்ணிட்டு தான் நம்ம இந்த பயிற்சிக்குள்ளாரே வர்றோம். நான் அதனால் இந்த பயிற்சியிலேருந்து தான் நான் சொல்லிட்டுருக்கிறேன். அதில் நமக்கு மெயினாக முதல்ல தேவையான விஷயம் என்னென்னாக்கா சர்வ தேவதா வசிய எந்திரம். இது எதுக்குன்னா எந்த ஒரு தேவதையை நம்ம கூப்பிட்டாலும் அந்த தேவதையை நம்ம பக்கமாக, அந்த சக்தியை நம்ம பக்கமாக வேகமாக இழுத்துட்டு வர்றதுக்கு உதவி பண்ணக்கூடியது இந்த சர்வ தேவதா வசிய எந்திரம். இது இல்லாமல் பண்ணக்கூடாதா? பண்ணலாம், கொஞ்சம் லேட்டாகும், தவறு ஒன்றும் இல்லை. அது இல்லாமலே நான் பண்ண முடியுமா? நான் பண்ணிக்கலாம், தவறுலாம் கிடையாது. ஆனால் அது தாமதமாகும், காலதாமதமாகும். அடுத்தது விநாயகர். எதுக்காகனா இந்த வரக்கூடிய சக்தியை தாங்கி நிறுத்தி ஓரளவுக்கு தடுத்து நமக்கு இது பண்ணக்கணும் அப்படின்னு சொன்ன அதுக்காகன்ற ஒரு காரணமும் இருக்குது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு சக்தி உடம்புக்குள்ளார எங்கேருந்து ஏறும்? இந்த அடிப்படை ஏன் விநாயகர் மந்திரம் சொல்லணும், விநாயகர் மந்திரம் சொல்லணும், விநாயகர் மந்திரம் சொல்லணும், இதை முதல்ல நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே அடிப்படையில் எதுக்காக விநாயகரை மூல முதல் பொருள்னு சொல்கிறாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். விநாயகர் அப்படின்றது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சக்கரங்களில் சொல்லும்போது, இது நம்ம மாணவர்களுக்கெல்லாம் தெளிவாக நம்ம சொல்லியிருந்தோம், அதை அந்த கிளாஸில் அட்டன் பண்ணவங்களுக்கு தெளிவாக தெரியும். மூலாதார சக்கரம்னு சொல்லக்கூடியதான் விநாயகர்னு சொல்கிறோம். அப்போது குண்டலினி சக்தி எங்கேருந்து கிளம்புன்றாங்க? மூலாதார சக்கரத்தில் இருந்து. சரியா? நம்மளுடைய மனத்வாரத்துக்கு பக்கத்தில் இருந்து தான் இந்த குண்டலினி சக்தி வந்து கிளம்பி போகும் தண்டோடத்து வழியாக அப்படின்றாங்க. ஆக இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், ஒரு சக்தி, அது வெளியிலேருந்து வரக்கூடிய ஒரு சக்தியானது நம்ம உடம்புக்குள்ளார எந்த வழியில் உள்ளேறும்னா, உள்ளே போகும்னா, நுழைய முடியும்னா நம்மளுடைய மூலாதார சக்கரத்து வழியாக மட்டும்தான் உள்ளே போக முடியும். அப்போது இந்த மூலாதார சக்கரத்தை வந்து திறக்க வைக்கிறது அல்லது இயங்க வைக்கக்கூடிய மந்திரத்துக்கு, மந்திர ஒலிகளுக்கு பேர் தான் விநாயகர் சித்தின்னு பேர், விநாயகர் மந்திரம்னு பேர். இப்போ புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு இல்லையா? மூலாதார சக்கரம் திறந்தா தான் உள்ளே அந்த நீங்கள் கூப்பிட்ற மாடனோடையோ அல்லது சாத்தானோடையோ அல்லது மோகினியோடையோ அல்லது முனீஸ்வரனோடையோ சக்தி வந்து உள்ளே ஏற முடியும். அப்போ அந்த மூலாதார சக்கரத்தை திறக்கிறதுக்கு பயன்படக்கூடிய ஒரு ஒலிக்கு பேர் தான் என்னது? விநாயகர் மந்திரம் ஜெபம் பண்ணுறதுடைய நோக்கம். சரி, அதில் ஏன் சர்வ தேவதா சித்தி எந்திரத்தை நம்ம ஏன் பயன்படுத்தணும், அந்த மந்திரம் ஏன் பண்ணணும்? அந்த மந்திரமும் இங்கே நான் ஃபோட்டோவில் போட்டிருக்கிறேன், பார்த்துக்குங்க. ஏன் அதில் வந்து நாம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இந்த மூலாதாரத்தில் கிளம்பக்கூடிய இந்த சக்தியானது எங்கே போய் நிற்கணும்? சகஸ்கரத்தில் போய் நிற்கும். அப்போ அந்த சகஸ்கரத்தை துறக்க, அந்த சகஸ்கர சக்கரத்துடைய இயக்கத்தை பலப்படுத்துறது, அதுதான் சர்வதேவதா வசேந்திரத்துடைய அடிப்படை.
இப்போ எல்லாம் புரிஞ்சிச்சா? மூலாதாரத்தில் தொடங்கி முடிவான சக்கரமான சகஸ்கரத்தில் போய் நிற்கிறதுக்கு பேர் தான் மந்திர சித்தின்னு பேர் இல்லையா. அப்போது மூலாதார சக்கரம்ன்றது எப்படி திறக்க வைக்க முடியும்? அதுக்கு பயன்படக்கூடிய சில வார்த்தைகள் சில விஷயங்கள் தான் வந்து விநாயகர் சித்தின்னு பேர். சில வார்த்தைகளுடைய கோர்வை. ஒன்றும் இல்லை, நீங்கள் விநாயகர் மந்திரம் சொல்லும்போது உங்களுடைய மூலாதார சக்கரத்தை அதாவது ஆசனவாயை நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா அது ஓப்பன் ஆகிறது உங்களுக்கு நல்லா புரியும். அதே மாதிரி நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த சர்வ தேவதா விஷய மந்திரத்தை நீங்கள் ஜபிக்கும்போது நல்லா பாருங்கள், உங்களுடைய உச்சந்தலையில் வலி வரும். அப்போ என்ன ஆகுது, என்ன அர்த்தம்? இதை சரியாக செய்கிறவங்களுக்கு, முறையாக உடம்பை சுத்தி பண்ணிவிட்டு கரெக்டாக பண்ணுறவங்களுக்கு நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாமே நடக்கும். புரிஞ்சா? அப்போ என்ன அர்த்தம்னா நம்மளுடைய உடம்பு முழுக்க அந்த சக்தி பரவுறது தான் அந்த விஷயம். சரியா? இதுதான் நம்ம உடம்புக்குள்ளார ஒரு சக்தியை ஏற்றுறோம். அதுக்கு வந்து எங்கேருந்து ஏற்ற முடியும்? ஒரு துவாரம் வேணும், ஒரு ஓட்டை வேணும். அந்த ஓட்டை எது? அதுதான் நம்மளுடைய மலத்வாரம். அந்த இடத்துல அதை தடுத்து நிறுத்திக்கிட்டு உள்ளே வெளியில் போக முடியாமல் அது தேவைப்படுற விஷயத்தை மட்டுமே உள்ளே அனுப்பவும், தேவையில்லாத விஷயங்களை இந்த தேவையான அளவு மட்டும்தான் வெளியில் ஏற்றும். இந்த மாதிரி எல்லா ஃபங்க்ஷனையும் செஞ்சிட்ருக்கக்கூடிய விஷயம் எது? அதுதான் மூலாதார சக்கரம். அந்த மூலாதார சக்கரத்தை இயங்க வைக்கக்கூடிய சில ஒலிகளுக்கு பேர் தான் விநாயகர் மந்திரம். இப்போ புரிஞ்சிச்சா? அப்போ இதுதான் முறை. சரியா? ஓகே, அடுத்தது அப்போ இந்த மூணு எந்திரம் இருக்குது. இந்த மூணு எந்திரத்துக்கான தகடு மட்டும் இன்னைக்கு பதிவில் சொல்லிடலாம். முதல்ல தேவதா சித்திக்கான எந்திரம் வந்த அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெள்ளி. வெள்ளினா கடையில் வாங்கிட்டு வந்து செஞ்சுட்டு உட்காந்துருக்காதீங்க, எந்த வேலையுமே செய்யாது. வெள்ளி நீங்கள் தான் தயார் பண்ணணும், அல்லது தயார் பண்ணுறவங்கள்ட்ட வாங்குங்க. எங்கிட்டன்னு நான் சொல்லவே இல்லை, திரும்பவும் நான் அதை பதிவு பண்ணிடுறேன். நாளைக்கு அப்புறம் ஒருத்தர் சொல்லுவாங்க, இவன் ஏதோ வெள்ளித்தகடு செஞ்சு வச்சுருக்கானாட்ருக்க, அதை விற்கிறதுக்கு சொல்லிட்டு இருக்கானாட்ரு. எங்கிட்ட வந்து யாரும் வாங்கவே வேண்டாம். சரியா? நீங்கள் செய்ய அல்லது செய்ய தெரிஞ்ச பாரம்பரிய சித்த மருத்துவ முறைகளில் செய்யக்கூடிய நிறையா வாத வேலைகள் பண்ணக்கூடிய நிறையா பேர் இருக்கிறாங்க, அவங்கக்கிட்ட செஞ்சு வாங்குங்க. முடிஞ்ச வரைக்கும் நீங்களே நேரடியாக செய்யுங்க. சரியா? செஞ்ச அந்த தகந்திரம் வந்து வெள்ளி. சர்வதேவதா அவசிய எந்திரம் வெள்ளி. விநாயகர் எந்திரம் பஞ்சலோகம். சரியா? பஞ்சலோகம் தயார் பண்ணக்கூடிய முறை ஏற்கனவே நம்ம வீடியோவில் முன்னாடியே இருக்குது. அடுத்தது இந்த முனீஸ்வரனுடைய எந்திரம் கருவங்க தகட்டில் எழுதணும். கருவங்க தகட்டில் எழுதணும், அல்லது வெள்வங்க தகட்டில் எழுதிக்கலாம். வெள்வங்கம் அல்லது கருவங்க தகட்டில் வெள்ளியம் அல்லது காரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய கருவங்கம் அல்லது வெள்வங்க தகட்டில் இந்த முனீஸ்வரனுடைய எந்திரத்தை எழுதணும். அது எப்படி எழுதணும், என்ன பண்ணணுன்றதை நாளைக்கு பதிவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் தெளிவாக ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை கேளுங்க, கண்டிப்பாக புரியும். அடுத்த ஒரு நல்ல பதிவில் நம்ம சந்திப்போம். சரியா? அதே மாதிரி வரக்கூடிய 25-26 அதாவது சனி ஞாயிறு நேரடியாக நம்மளுடைய இதில் பயிற்சி நடக்குது. வாய்ப்பு இருக்கிறவங்க கலந்துக்கங்க. சரியா? ஒரு ஃபோன் பண்ணி முன்னாடியே தகவல் சொல்லிவிட்டு வந்து கலந்துக்கங்க. 25-26 ரெண்டு நாள் நேரடி பயிற்சி இருக்குது. வெளியூர்லேருந்து வர்றவங்க வெள்ளிக்கிழமையே வந்து கூட தங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதனால் வர்றவங்க, வாய்ப்பு இருக்கிறவங்க வரலாம். ஆண்கள் பெண்கள் எல்லா யார் வேணாலும் வரலாம், தவறு கிடையாது. அடுத்த ஒரு நாளைக்கு பதிவில் நம்ம இதோடைய இந்த முனீஸ்வரனுடைய சித்தியுடைய தொடர்ச்சியை நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம், ஜெய் காளி.